அனைவருக்கும் வணக்கம். கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்று ஆன்மீக சிந்தனையில நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய இது வரைக்கும் 5 ஆண்டுகளாக சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து இப்போ விடுதலாகி பாத சனிக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த முன்னேற்றங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைத்திட தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பின்பு அறிமுகம் இல்லாத, அதாவது சொந்த பந்தங்கள் இல்லாமல் முன்பின்பு அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலியமாக தான் இவர்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தடை ஏற்படும். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து அல்லது பழனி முருகன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. இல்லை உங்கள் வீட்டு பக்கம் கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி இருந்தால் அதில் கலந்துக்கலாம். கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பிறந்த கிழமை இல்லாமல் மற்ற கிழமையில் நாய்க்கு வந்து உணவு கொடுத்துட்டு வாங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். செய்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.